விதர்பா சாகித்ய சங் என்று மராத்தியத்திலே ஒரு அமைப்பு அது நாக்பூரிலே ஒரு விழா நடத்தி எழுத்தாளர் யஷ்வந்த் மனோகருக்கு ஒரு விருது கொடுப்பதாக அறிவிக்கிறது அவரும் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆனால் விழாவின் நெருக்கத்தில் கடந்த பதினான்காம் தேதி நாக்பூரில் நடந்திருக்க வேண்டிய விழா அது அதை அவர் மறுத்து விடுகிறார் என்ன காரணம் சொல்கிறார் என்றால் என்னிடத்தில் நீங்கள் சொல்லவே இல்லை அங்கே மேடையில் சரஸ்வதி படம் இருக்கும் என்று என்னிடம் சொல்லவில்லை சரஸ்வதி படம் இருந்தால் என்ன என்று கேட்கிறீர்களா கல்வி என்பது இந்த சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வழங்கப்பட வேண்டும் ஆனால் சூத்திரர்களுக்கு பஞ்சமர்களுக்கு அல்லது பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படுகிற ஒரு சமூகத்தில் இந்த கல்வி மறுக்கப்படுகிற இந்த கல்விக்கு கடவுள் சரஸ்வதி தான் என்றால் அந்த சரஸ்வதியின் நான் விருது வாங்கிக் கொள்ள தயாராக இல்லை என்று சொன்ன ஒரு பேர் ஆண்மை அந்த யஷ்வந்த் மனோகரிடம் இருக்கிறது அவர் தமிழர் இல்லை அவர் பெரியாரை பின்பற்றுகிறவர் இல்லை அவர் மராத்திக்காரர் இன்னொரு வரியையும் அவர் சொல்லியிருக்கிறார் அதுதான் நாம் ஒவ்வொருவரும் நெஞ்சில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய வரி அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் கல்விக்காக இலக்கியத்திற்காக ஒரு விருது வழங்கும்போது அந்த மேடையில் ஏன் சரஸ்வதி படம் வைக்கிறீர்கள் சாவித்ரி பூலே படத்தேலவா வைக்க வேண்டும் என்கிறார் மராத்தியத்தில் மகாத்மா என்று புகழ்பற்றப்பட்ட ஜோதிரா பூலையும் அவருடைய துணைவியார் சாவித்ரி பூலையும் தான் மக்களுக்கு முதன் முதலாக கல்வி வழங்கினார்கள் பெண்களுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு பள்ளிக்கூடத்தை நடத்தியவர் ஆசிரியையாக இருந்தவர் சாவித்திரி பாய் பூலே அதற்காக அவர் மீது கல் எறியப்பட்டது சாணம் வீசப்பட்டது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அந்த பெண்களுக்கு கல்வி வழங்கிய சாவித்திரி பாய் பூலையின் படமல்லவா அங்கே இருக்க வேண்டும் என்று அவர் கேட்ட கேள்வி ஆயிரம் கோடி பெறும் என்று சொல்ல வேண்டும் இதை சொல்லுகிற போது இதே போல நம்முடைய தமிழ்நாட்டிலும் ஜெயங்கொண்டத்திற்கு அருகில் என்னும் ஊரில் ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளை அழைத்து கொண்டு கோயில் இருக்கிற தெருவில் வரக்கூடாது என்று சொன்னபோது உடையார்பாளையம் வேளாயிரம் என்கிற ஆசிரியர் அழைத்து கொண்டு வந்தார் பட்டார் இந்த பிள்ளைகளுக்கு நான் பாடம் சொல்லி கொடுப்பேன் என்று சொன்னார் அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சார்ந்தவர் இல்லை ஆனால் அந்த சமூகத்து பிள்ளைகளுக்காக தான் கல்லடிப்பட்டார் இறுதியில் அவர் கொல்லப்பட்டார் இப்படி மக்களுக்காக உழைத்தவர்கள் கொல்லப்படுவதும் ஏதும் அறியாதவர்கள் எந்த ஒன்றையும் சரியாக படித்து கொள்ளாதவர்கள் நம்மிடத்திலே வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் பற்றி பேசுவதும் பொறுக்க முடியாதவைகளாக இருக்கின்றன காலம் மாறும் காத்திருப்போம் நன்றி வணக்கம்